ஹலோ கைஸ், என் பேர் எஸ்கேடி. நானும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஒரு சீ போர்ட்டுக்கு போனோம். அந்த இடத்துல தான் இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான ஃபோட்டோஸ்லாம் என்னால் எடுக்க முடிஞ்சது. ஸோ அந்த லொக்கேஷனுக்கு வந்து நாங்கள் இறங்கினதுக்கு அப்புறமேட்டு நாங்கள் நடந்து போயிட்டு இருந்தோம் ஒரு பாத். ஆக்சுவலாக அந்த போர்ட்டோட எண்டுக்கு வந்து போகணும் அப்படின்றதுக்காக ஒரு பாத்தில் நடந்து போயிட்டு இருந்தோம். நாங்கள் போயிட்டு இருக்கும் போது நாங்கள் ரெண்டு ஃபிஷர்மேன் பார்த்தேன். அவங்க ரெண்டு பேரும் ஆப்போசிட் டைரக்ஷன், லைக் ரெண்டு பேரும் கிட்ட நடந்து வந்துட்டு இருந்தாங்க. அண்ட் கரெக்டாக எனக்கு தெரியும் அவங்க எது ஆக்சுவலாக டிரான்சாக்ஷன் பண்ண போகிறாங்க, லைக் அவர் வந்து ஏதோ இவர்கிட்ட கொடுக்க போகிறாரு அப்படின்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். லென்ஸ் வச்சுட்டு அப்படியே காத்துட்டு இருந்தேன் அந்த ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. அந்த ஷாட் தான் இது ஆக்சுவலாக. கரெக்டாக நான் நினச்ச மாதிரியே அவங்க ரெண்டு பேரும் பக்கத்தில் வந்தாங்க. அவர் வந்து இவர்கிட்ட ஏதோ கையில் கொடுத்தாரு. அண்ட் பர்ஃபெக்டான ஷாட், நான் எதிர்பார்த்த மாதிரியே கரெக்டாக எடுத்தேன். இந்த ஷாட்டை எடுத்துட்டு நாங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் முன்னாடி போயிட்டு இருந்தோம். அப்படி இந்த பியூட்டிஃபுல்லான மவுண்டெயின் பின்னாடி, அப்புறம் இந்த போட்ஸ்லாம் வந்து அந்த இடத்துல வந்து லேண்ட் ஆகிறதுக்காக ஒரு கேப் கொடுத்துருக்காங்க. அந்த கேப்புக்கு நடுவில் இந்த மவுண்டெயின், அப்புறம் பேர்ட்ஸ்லாம் அப்படியே அழகாக பறந்து வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் இது நடந்துச்சு. Should we have to jump here? Wave will come only in the shallow water only, not in the deep. So sorry we can't find wave there. There is, we can see. அப்படியா? எனக்கு தெரியாது. Don't to take like that, okay? Why? If it fall down, that's it. அவ்வளோதான் முடிஞ்சு. Then my vlog life will go. உங்களுக்கு அங்கே மட்டும் ஒரு வாத்து, நடுவில் ஒரு வாத்து, பிளாக் வாத்து. Subscribe to my channel. ஓகே, நானும் என் ஃப்ரெண்டும் லைக் பேசிகிட்டு இருந்தோம். தூரத்தில் அப்படியே ஒரு டக் ரொம்ப தூரத்தில் இருந்தது. நான் கூட அது வந்து ஏதோ ஒரு ஃபிஷ்ஷு, அது ஏதோ ஜம்ப் ஆகும்போது நம்ம ஃபோட்டோ எடுத்துடலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் அந்த டக் அப்படியே ஒரு பேக் ஃப்ளிப் அடிச்சுது. செம்மையான மஸ்கிட்டோ. ஓ காட், டக் அப்படியே ஒரு பேக் ஃப்ளிப் அடிச்சுது. அப்படி நான் டக்குன்னு ஒரு போட்டோ எடுத்துட்டேன். அண்ட் தென் திஸ் ஹேப்பன்ட். ஃபேஸ் வந்து அப்படியே அப்படியே கீழே விழுகுறேன். என் கண்ணை மட்டும் பார்த்தா போதும், என் கண்ணை மட்டும் பார்க்கணும் சரியா? ஓகே, லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் கீழே இருக்கணும். ரைட் ஹேண்ட் ஃபுல்லாக கீழே, ஃபுல்லாக கீழே. இன்னும் கொஞ்சம் சாயணும். ரைட் கண்ணை மட்டும் ஃபேஸ் பண்ணணும். மிச்சதில் நான் பார்த்துக்கிறேன். கை வந்து ரைட் ரைட்டு இன்னும் கொஞ்சம் அந்த பக்கம். நான் வந்து என் ஃப்ரெண்டை வந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லி என்னென்னமோ ரொம்ப கஷ்டப்படுத்தி கடைசியாக அந்த ஃபோட்டோ வந்துச்சு. அண்ட் திஸ் இஸ் தட் ஃபோட்டோ. மதர் நேச்சர் ஓவராலா அந்த பிளேஸ் வாஸ் குட். ஒரு ஃபென்டாஸ்டிக் ஒரு ஓகே காய்ஸ், டோன்ட் ஷவுட். ஃபைனலி இந்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு நாங்கள் அந்த லொக்கேஷன்லேருந்து கிளம்பி போயிட்டோம். அண்ட் ஓவராலாக பார்க்கும்போது இட் வாஸ் அ கிரேட் லொக்கேஷன். அண்ட் ஐ ரியலி என்ஜாய் த பிளேஸ், ஹேட் அ கிரேட் ஃபன் வித் மை ஃப்ரெண்ட்ஸ். இந்த பிளாகில் இதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களுக்கு இந்த பிளாகில் என்னென்ன பிடிச்சிருந்தது அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். இன்கேஸ் நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சீக்கிரமாக நெக்ஸ்ட் வ்ளாகில் பார்க்கலாம். அப்புறம் இந்த சீன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு காரில் போயிட்டு ஒரு சிங்கிங் மூமெண்ட் நடந்தது, அது இதுக்கப்புறம் பார்க்கலாம். அண்டில் தென் டேக் கேர் காய்ஸ், சீக்கிரமாக நெக்ஸ்ட் வ்ளாகில் பார்க்கலாம். பீஸ்.